ரஷ்யா தனது ராணுவ புஜத்தை முறுக்கேற்றிக் கொண்ட ஒரு நாள் இது. சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்த இந்த கடற்படை அணிவகுப்பில் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுடன் ஒரு ராஜதந்திர முறுகலுக்கு தயாராக இருந்தார். தூதரக அலுவலகங்களில் இருந்து உள்ளூர் மற்றும் அமெரிக்க பணியாளர்கள் 700க்கும் அதிகமானோரை வெளியேற அவர் உத்தரவிட்டார். எந்த ஒரு நாட்டின் நவீன வரலாற்றிலும் இது ராஜதந்திர பணியாளர்களுக்கு எதிரான ஒரு பெரிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. கடந்த வருடம் அதிபர் ஒபாமா ரஷ்ய தூதரக பணியாளர்களை குறைத்ததை அடுத்து காலந்தாழ்த்தி எடுக்கப்பட்ட ஒரு பதில் நடவடிக்கை இது. அமெரிக்காவுடனான உறவு முன்னேற்றமடையும் என்று தான் காத்திருந்ததாக அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறுகின்றார். அந்த எதிர்பார்ப்பு கடந்த செவ்வாயன்று அமெரிக்க காங்கிரஸினால் நசுக்கப்பட்டது. கடந்த நவம்பர் தேர்தலில் ரஷ்யா தலையிட்டதாக குற்றஞ்சாட்டி அதிபர் மாளிகையின் எதிர்ப்பையும் மீறி மஸ்கோ மீது தடைகளை கொண்டு வர அமெரிக்க நாடாளுமன்றம் வாக்களித்தது. It was the last drop. If the US side இது கடைசி தருணம். இன்னும் நிலைமையை மோசமாக்க அமெரிக்க தரப்பு நினைத்தால் நாம் பதில் தருவோம், பதிலடி கொடுப்போம். ஆனால் எனது முக்கிய கோரிக்கை அப்படி செய்யாதீர்கள் என்பதே. தனது தேர்தலின் பொழுது தனக்கு ரஷ்யாவுடன் எந்த தொடர்பும் கிடையாது என்றுதான் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். ஆனால் எஸ்டோனியாவுக்கான விஜயத்தின் பொழுது அவரது சகாவோ ரஷ்ய விஷயத்தை தமது நிர்வாகம் மென்மையாக கையாளாது என்று குறிப்பிடுகின்றார். Well, the president's made it very clear. அதிபர் தெளிவாக கூறியுள்ளார், திறத்தன்மையை குலைப்பதற்கு ரஷ்யாவின் நடவடிக்கை, மோசமான நாடுகளுக்கு ஆதரவு, யுக்ரைனில் தலையீடு போன்றவை எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. தடைகளை மீள கொண்டு வருவதற்கான காங்கிரசின் பிரேரணையில் விரைவில் கையெழுத்திடுவேன் என்று அதிபர் தெளிவாக கூறியுள்ளார். பதவிக்கு வந்தது முதல் ரஷ்யாவுடன் உறவை மேம்படுத்துவதற்கான தனது ஆர்வத்தை டொனால்ட் ட்ரம்ப் மறைத்ததில்லை. ஆனால் ஆட்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை, அவரது மேசையில் இருக்கின்ற மேலதிக தடைகளை அங்கீகரிக்கின்ற சட்டமூலம் ஆகியவை அபிலாஷைகள் தேய்ந்து வருவதையே காண்பிக்கின்றன.